எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் ஒரு வார்த்தை சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, என்ன கவனிங்க, அமெரிக்க அதிபராக இருந்த பிரசிடண்டா இருந்தவர் யார், ஆபிரகாம் லிங்கன், அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் கருப்பும் இனமோ வெள்ளை இனமோ சம உரிமை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வித்தியாச வேற்றுத்தாழ்வுகள் இருந்தது. கருப்பினத்தை பார்த்தா குறைஞ்சவனாக பார்ப்பான், அவன் வேலைக்காரனாக பார்ப்பான், அடிமையாக பார்ப்பான். பல வீடுகளில் அடிமையாக தான் இருந்தாங்க. அடிமைகளை வேலை செய்து கொண்டிருந்தார்கள், வேலைக்காரர்களாக வீடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். இன்னைக்கு அவன் எங்கள் சம உரிமை அவளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவன் எல்லாவற்றிலும் தாழ்ந்தவர்களாகவும் தாழ்மைப்படுத்தப்பட்டவர்களாகவும் தான் இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் உன்னை பார்த்தார், இதுக்காக போராடினார், இதுக்காக யுத்தம் பண்ண. என்ன யுத்தம் பண்ணால் தெரியுமா? இந்த கருப்பு இனமும் வெள்ளை இனமும் இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம், ஈக்வாலிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு போராட்டத்தை போராடினார். போராடி அதில் ஜெயித்து ஒரு அறிக்கையை ஒன்றை என்ன செய்தார், அவன் பரம்பச் செய்தார். எனக்கு கவனிங்க, இன்னைக்கு உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கிறது மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன செய்யலாம், செஞ்சிடலாம், அனுப்பிச்சு விட்டுலாம், அனுப்பிச்சு விட்டு பார்த்துடலாம், ஆஹா எத்தனை நாட்டுக்கு போயிருச்சு பார்த்தி அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. அப்போ அது ஒரு செய்தி ஒரு நேரத்துக்கு மாறி போகணும்னா ரொம்ப நாள் ஆகும், பல மாதங்கள் சில வருஷங்களுக்கு கூட ஆகுமா. என்னை கவனியுங்கள், இந்த செய்தி, நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், உனக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அந்த அமெரிக்க தேசத்தின் கடைசியில் போய் சேர்வதற்கு பல மாதங்கள் சில ஆண்டுகள் ஆச்சான். அது வரைக்கும் அடிமைகளாக இருந்தவங்க, அது வரைக்கும் அடிமைகளாக உட்காந்துட்டு இருந்த ஆள், அது வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாத இருந்த ஆள், இந்த ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு கருப்பு ஆள் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால், ஆமாம் இப்போ வெள்ளக்காரர் ஒருத்தர் ஏறி வரும்போது அவருக்கு இடம் இல்லைன்னா இடம் கொடுத்துடணும், இது அங்கே உள்ள சட்டம் முறை அப்படிதான். அப்படி ஒரு கீழ்த்தனமான நிலைமையில் இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த விடுதலையை ஆபிரகாம் லிங்கன் வாங்கி கொடுத்து இந்த செய்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டுக்குள்ள பரம ஆரம்பிச்சது. இந்த செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்க 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 மக்கள் மனதிலே மாற்றம் வந்தது. ஒரு தோத்திர என்ன கவனிங்க, ஒரு பத்தம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கிறான் வைங்க, இப்போ வெள்ளக்காரர் வந்து எந்திரி அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான், நான் எதிக்க முடியாது, உனக்கு எப்படி சீட்டு இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் சீட்டு, எனக்கும் இது உரிமை. இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னை வெற்றியாய் நிற்க செய்வதற்கு என் தேவனால் முடியும்.